ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம கர்மவினை பற்றின தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் கர்மவினை பற்றின பதிவு போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லலான்னு இருக்கிறேன். அதாவது, மற்றவர்கள் மீது பழி சொல்பவரா நீங்கள், அப்போ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு தான். யார் யாரெல்லாம் அடுத்தவர்கள் மீது தேவையற்ற பழிகளை சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு கர்ம வினையானது எப்படி கிடைக்கும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா புராணங்களில் இருக்கிற தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தனிப்பட்ட கருத்து கிடையாது. இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய தகவல் வந்து தினந்தோறும் வரும். ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போகலாம். நம்ம அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான் கர்மா, கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது கர்மா அப்படின்னா என்னென்னா, நீ செய்கிற நல்லதும் உனக்கே வந்து சேரும், நீ செய்யும் தீமைகளும் உனக்கே வந்து சேரும். நீ அடுத்தவங்களை கெடுத்தன்னா உன்னை ஒருத்தன் கெடுக்கிறதுக்கு தயாராக இருப்பான். நீ அடுத்தவனுக்கு உதவணுன்ற மனநிலைமையில் இருந்தன்னா நீ எதிர்பாராத நேரத்திலே உனக்கு அந்த உதவியானது கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி அடுத்தவர்கள் மீது வீண் பழியை போடுபவர்கள், அடுத்தவங்களை பற்றியே சதா பேசுகிறவங்க, எப்பயுமே அடுத்தவங்களை வந்து ஏதாவது சொல்லணும், நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவங்கள எல்லார் மத்தியிலும் அவமானப்படுத்தணும், அடுத்தவங்க மனதிலும் இவர்கள் பற்றின ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கணும், அவர்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்க, அதன் மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலை. இப்படி பண்ணுறது மூலயமா ஒருத்தரை நம்ம வருத்தப்படுத்துகிறோம், அவங்களோட வேலைகளை நம்ம வந்து கெடுக்கிறோம், அவங்கள மன ரீதியாக எவ்வளோ மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரி நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவரை பற்றி நம்ம பொறுமை பேசவே மாட்டோம், தப்பாகவும் பேச மாட்டோம். வேலை பார்க்கும் இடங்களில், ஒரு கூட்டு குடும்பத்தில், ஒரு சின்ன சின்ன தொழில் வைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே இப்போ வந்து அடுத்தவங்களை பற்றி தப்பான விஷயத்தில் பிடிக்கலைன்னா என்னன்னாலும் சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். அதாவது, அப்படிலாம் வாய் கூசாமல் பண்ணுறீங்க இல்லையே, உங்களுக்கு என்ன கிடைக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவர் ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான நாடு அவனுடைய நாடு. அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்தான். தன்னை தேடி வர்ற அனைவருக்கும் பொன் பொருள் கொடுக்கறது, அன்னதானம் தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருந்தான். யாருனாலும் வந்து அவன்கிட்ட வந்து சாப்பிடலாம். தன்னுடைய நாட் மக்கள் யாருமே வந்து சாப்பிடாமல் போகக்கூடாது, பட்னியோட உணவின்றி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தினந்தோறும் அவன் வந்து அன்னதானம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். யாருனாலும் ஏழை எளியவர்கள் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புண்ணிய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி ஒரு நாள் அந்த வேலைகளை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த சத்திரத்துக்கு மேலே, சத்திரத்தில் தான் உணவளிப்பாங்க இல்லையா, அந்த சத்திரத்துக்கு மேலே ஒரு பெரிய கழுகு ஒன்று பறந்து போச்சு. அப்படி போகும்போது அந்த கழுகு வந்து தன்னுடைய கால்களில் ஒரு பாம்பை இரையாக்கி எடுத்துகிட்டு போது அந்த பாம்பு இறந்து போச்சு. சரிங்களா? அப்படி அந்த சத்திரத்தை கடந்து போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இறந்து போன பாம்பின் வாயில் இருக்கக்கூடிய விஷமானது வழிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அது அந்த உணவில் போய் கலந்துருச்சு. அந்த விஷயம் தெரியாத அந்த மன்னர் என்ன பண்ணாருன்னா, என்றைக்கும் உணவளிக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து உணவாக அவர் கையால் கொடுத்துட்றாரு. கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு நிறைய மக்கள் வந்து ஏன் இறந்து போகணும்னு தெரியாமல் இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்த அந்த மன்னனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது, தினந்தோறும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அன்னதானம், ஆனால் இன்றைக்கும் இந்த ஏழைகள் என் கையால் இறந்து போயிட்டாங்களே, என்ன இறந்து போனாங்க, ஏன் இறந்து போனாங்கன்னு அந்த மன்னருக்கு புரியவே இல்லை. அதை பற்றின ஆராய்ச்சியும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதனால் இப்படி ஆயிடுச்சு, யாராவது விஷம் கலந்துட்டாங்களான்னு சொல்லி, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடுச்சு.
இதை பார்த்துக்கிட்டு இருந்த சித்திரகுப்தன், அதாவது சித்திரகுப்தன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், யமதர்மர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சித்திரகுப்தர். அவர் வந்து இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் எழுதுவார் இல்லையா, நம்ம பண்ண நல்லதுகளையும் எழுதுவார் கெட்டதையும் எழுதுவார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போது இந்த தவறுக்கு உண்டான தண்டனையை யாருக்கு கொடுக்கறது, தண்டனைனா நம்ம வினையை சொல்கிறோம், இந்த நடத்துல நடந்த அந்த விஷயத்தை யார் தலையில் சுமத்துறது, இந்த கர்ம வினையை யார் தலையில் சுமத்துறதுன்னு ஒரே யோசனையில் இருந்தார். ஏன் அப்படின்னா, இப்போது அந்த அன்னதானம் போடுற அந்த ராஜாவுக்கு வந்து நல்லது தான் செய்கிறாரு, அவர் தவிர கையால் விஷத்தை கலக்கலை, வேணும்னேவும் அந்த விஷயத்த அவர் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவர் பல புண்ணியங்கள் பண்ணியிருக்காரு, அன்னதானம் பண்ணியிருக்காரு, செல்வதானம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தெரியாமல் நடந்த ஒரு விஷயந்தான், அவருக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால் அவர் தலையிலையும் இந்த கர்மாவை போட முடியாது. சரி, அடுத்து யார் இருக்காங்கன்னா, அந்த கழுகு இருக்கு. கழுகு ஏன் பண்ணுச்சு, கழுகு வந்து அதோட உணவை தானே எடுத்துட்டு போச்சு, அந்த இறந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷத்தை அந்த வேணும்னு இப்படி பண்ணலையே, அதனால அந்த கழுகு மேலையும் போட முடியாது. அப்புறம் அந்த பாம்பு தான் இருக்கு, அந்த பாம்புக்கு உயிரே கிடையாது, உயிரில்லாத ஒரு விஷயத்து மேலே நம்ம எப்படி நம்மளோட கர்ம வினையை போட முடியும்னு சொல்லி மொத்தத்தில் மூணு பேருமே பண்ண முடியாது. அப்போது இதோடைய பலன் யாருக்கு போய் சேரும், இந்த கர்ம வினை பலன் யாருக்கு போய் சேரும்னு சொல்லி குழப்பத்தில் உடனே நம்ம யமதர்மராஜாட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் யமதர்மராஜாட்ட போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும்னு சொல்லும் போது யமதர்மர் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, கொஞ்ச காலம் பொறு, இதுக்கு உண்டான சரியான விடையை நான் சொல்கிறேன், அதுக்கு உண்டான நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சித்திரகுப்தனும் சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அப்படியே சில நாட்கள் வந்து கடந்து போகுது. கடந்து போனதுக்கப்புறம் யமதர்மன் கூப்பிட்டு, சித்திரகுப்தா, இதுக்குண்டான நேரம் இப்போ வரப்போகுது, நீ கவனமாக இரு, யார் மேலே இந்த கர்ம வினையை போடணுமோ போட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சித்திரகுப்தனும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனமாக கவனிக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜாவுடைய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர், பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வராங்க. அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க, அங்கே சரியான உணவின்றி தொழிலின்றி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தே வர்றாங்க பல மைல் தூரத்துலேருந்து. அப்படி வரும்போது அந்த ஊருடைய எல்லை பகுதின்னு சொல்லலாம் இல்லையா, அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தேநீர் கடை இருக்குது, இப்போ நம்ம ஊரில் கூல்ட்ரிங்க்ஸ் கடைன்னு சொல்லுவோம், டீ கடை அந்த மாதிரி, அங்கே ஒரு தேநீர் கடை. அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ராஜாவை பார்க்க போனோம், அவர் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, வேலையும் கொடுக்குறதா சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கோம், அதனால தான் எங்கள் ஊரையே காலி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ராஜா பத்தின சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதானே, நாங்கள் அவரை சந்திக்கணும், போனால் சந்திக்கலாமா, எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருந்த தேநீர் கடையில் இருந்த அந்த முதலாளி ஒரு பெண், அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், ராஜா வந்து இங்கே தான் இருக்காரு, கண்டிப்பாக உங்களை சந்திப்பார், நீங்கள் இந்த வழியில் போனால் சரியாக அவரை போய் சந்திச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வழியெல்லாம் அவன் சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு அவங்களும் தேநீரெல்லாம் குடிச்சிட்டு, சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த பெண் அவங்கள, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான், என்னன்னா கவனமாக போங்க, ஏன்னா அந்த ராஜா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உணவு சாப்பிட வந்தவங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாரு, நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கும் விஷம் வச்சு கொன்னாலும் கொன்றுவார், அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த நடந்து வந்தாங்க இல்லையா அந்த மக்கள், அதாவது அந்த அனாதையாக வந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அச்சம் கொள்கிறாங்க, அதாவது நிஜமாவே ராஜா வந்து கொன்னுட்டாரா, ஏன் கொன்னாரு, அப்போ நம்மளையும் கொன்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அச்சத்தோடு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு விடை கிடைச்சது, அதாவது சரி இதுதான் கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு அந்த பெண் இருக்கா இல்லையா அந்த தேநீர் கடையில் இருந்த பெண், அந்த பெண்ணுடைய தலைமையில் என்ன பண்ணுறாருன்னா அந்த எல்லா கர்மாவையும் கொடுத்துட்றாரு. ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாரும் யோசிக்கணும், அவர் ஏன் அந்த தேநீர் கடையில் இருக்கிற பெண் மேலே அந்த பழியை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினையை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது.
எதுவுமே தெரியாம என்ன விஷயம் நடந்திருக்குன்னு புரியாம ராஜாவோட நல்ல குணத்தையும் இறக்க குணத்தையுமே அறியாம அவள் இவ்வளோ பெரிய ஒரு அபாண்டமான ஒரு குற்றத்தை ஒரு ஒரு தப்பு இல்லாத ஒருத்தர் மேலே போடுறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சித்திரகுப்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா அங்கே இறந்து போன மக்களுக்கு உண்டான அந்த கர்ம வினையை இந்த பொண்ணு தலைமையில் கொடுத்துடுறாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாவமானது அடுத்தவர்களுக்கு நம்ம பழி போடுறது தான். தேவையில்லாமல் அனாவசியமாக ஒருத்தவங்க மேலே பழி போடுறது, அது அவங்க எந்த அளவுக்கு மனசில் எடுத்துக்குவாங்க, எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால் இனிமே அனாவசியமாக ஒருவரின் தலைமையில் பழி பாவத்தை சுமத்தாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் யாருக்குமே தெரியறதில்ல, ஒருத்தர் மேலே பழி போட்டால் என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. நம்ம வாட்டுக்கு ஜாலியாக போகலாம், ஒருத்தரை பிடிக்கலன்னா நம்ம என்னன்னாலும் பேசலாம், அவங்கள வந்து நம்ம டீஸ் பண்ணலாம், இரிட்டேட் பண்ணலாம். வேலை பார்க்க இடங்களில் இப்போ நிறைய அந்த மாதிரி தான் நடக்குது, குரூப் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லையும் நடக்குது, காலேஜ்லையும் நடக்குது, வேலை பார்க்குற இடத்துலையும் நடக்குது. அதுக்கு மேலே கல்யாணானே ஒரு பக்குவத்துக்கு வந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி இதெல்லாம் பண்ணுறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயதில் நம்ம ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பீங்க, அதை ஏன் ஒரு பக்குவம் அடைந்ததுக்கப்புறம் கூட வாழ்க்கையை புரியாமல் அடுத்தவர்கள் பற்றி இப்படி புறணி சொல்கிறது, பேசுறது, காயப்படுத்துறது, இப்படி போகிறமுக வரும்போதெல்லாம் அவங்கள பற்றி தப்பான முறையில் சொல்லி அவங்கள வந்து சீன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் அதை அனுபவிக்கிறவங்க தூங்க முடியாமல் ஒரு ஒரு நேரமும் ஒரு மனக்கவலையோடு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க அந்த ஆஃபீஸில் தான் வந்து வேலை பார்க்கணும், அந்த ஸ்கூலில் தான் போய் படிக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டம் வரும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஒன்றுமே சில சும்மா உட்காந்து தானே பேசணும் அப்படின்னா, அந்த பேசுகிறதுக்குண்டான பாவம் உங்கள் தலைமையில் வந்து விழுகுதுன்றதை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதை எல்லாரும் உணரணும், அது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்றத நம்ம புரியணும். நம்ம கர்ம வினையானது இப்படி பேசுகிறோமே, பழி போடுறோமே, அது நம்மளுக்கும் வந்து வரும்னு சொல்லி நினைக்கணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளை இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுத்தினா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதனால் இன்னுமே இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் கொடுக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.